ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 உலகக்கோப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனியோட பங்களிப்பு அப்படிங்கிறது இந்திய அணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்திய கேப்டன் விராட் கோலியை வந்து அதான் சொன்னார், என்னுடைய பல ப்ரெஷர் வந்து தோனி வந்து எடுத்துக்குவார், பல சமயங்களில் வந்து எனக்கு அறிவுரை சொல்லுவார், ஸோ தோனி எனக்கு வந்து என்றைக்குமே வந்து பக்கபலமாக இருப்பார் அப்படின்னு விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே கேப்டனாக இருந்து உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்துட்டாரு, இப்போதைக்கு வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் அணியிலிருந்து உலகக்கோப்பையை தோனி வாங்கி கொடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டியை பற்றி, தோனியுடைய என்ட்ரியை பற்றி, தோனியுடைய அதிரடியை பற்றி ரெண்டு முன்னாள் ஜாம்பவான்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரெண்டன் மெக்கலம் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து தோனி கூட சேர்ந்து வந்து விளையாண்டுருக்காரு. தோனியை பற்றி நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து தெரியும். இவர் வந்து தோனியை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோனி ஆடுகளத்துக்கு வந்தாலே எதிரணிக்கு வந்து பிரச்சனை தான், தோனி வந்து ஒரு போட்டியை எதிர்கொள்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டே இருக்கும், எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும், எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அவருக்கு வந்து தெரியும். இந்திய அணிக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு வீரர் தான் வந்து தோனி. அதனால் வந்து நிச்சயமாக எதிரணிக்கு வந்து சிக்கல் கொடுக்கறதுல தோனி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இந்த உலகக்கோப்பையிலும் தோனி வந்து அப்படி தான் இருப்பார் அப்படின்னு மெக்கலம் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெவின் பீட்டர்சன், இவரும் வந்து இங்கிலாந்து அணியில் வந்து முக்கியமான ஒரு வீரர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து களத்தில் இருந்தார் அப்படின்னா கடைசி பால் வரைக்குமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறும், அதனால் அவர் ஆடுகளத்தில் இருந்தார் அப்படின்னாவே எதிரணி வீரர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் வந்து இந்த சீசன் 2019 நடந்து முடிந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்ததை விட தோனியோடைய அதிரடி வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதே அதிரடியை வந்து உலகக்கோப்பையிலையும் தோனி வந்து தொடருவார், அதனால் எதிரணி வீரர்கள் வந்து அதிகமாகவே வந்து எச்சரிக்கையோடு வந்து இருங்க அப்படின்னு கெவின் பீட்டர்சனும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரணி வீரர்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.